நேர்கொண்ட பார்வை, வலிமை ஆகிய படங்களை அடுத்து தல 61 படத்தையும் தானே தயாரிக்க இருப்பதாக போனி கபூர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மூன்றாவது முறையாக ஹெச் வினோத் அஜித்தை இயக்க மூன்றாவது முறையாக அஜித் படத்தை தயாரிக்கிறார் போனி கபூர். இதற்கிடையே ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்திருக்கும் வலிமை படம் பொங்கல் பண்டிகையொட்டி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் என்று தயாரிப்பாளர் போனி கபூர் அறிவித்துள்ளது எல்லோரும் அறிந்ததே. மேலும் வலிமை கிளிம்பிஸ் வெளியாகி அஜித் ரசிகர்களை மட்டுமல்ல அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்துள்ளது. தல பொங்கலை கொண்டாட ரசிகர்கள் தற்போதே தயாராகிவிட்டார்கள். இந்த நிலையில் அஜித் அடுத்ததாக யார் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே தல 61 படம் பற்றிய செய்தி வெளியாகி இருக்கிறது. தல 61 படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் ஜூன் மாதமே துவங்கிவிட்டதாகும். படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் துவங்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது தல 61 படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் துவங்கும் என்று கூறப்படுகிறது. அஜித் படத்தை மீண்டும் போனி கபூர் தயாரிக்கப் போகிறார் என்ற தகவல் அஜித் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது. காரணம், வலிமை படம் குறித்து சுமார் 2 ஆண்டுகளாக அப்டேட்டே வரவில்லை. அப்டேட் கேட்டு போனி கபூரிடம் கெஞ்சி பார்த்தார்கள், திட்டியும் பார்த்தார்கள், ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இதனால் தல 61 பற்றிய தகவலும் இதே போல தாமதமாகலாம் என்பதால் அவரது ரசிகர்கள் போனி கபூர் தயாரிப்பில் மட்டும் நடிக்காதீர்கள் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். We'll be right back.